அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ரத்தம் அப்படி டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு 52 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, ஈறுகளில் ரத்தம் கசிவு ஏற்படுத்தும் நோய் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஸ்கர்வி. இரண்டாவது வினா, ஹீமோக்ளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சிக்கு தேவையான சத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, இரும்பு சத்து. மூன்றாவது வினா, இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாக்கப்படுகின்றன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, எலும்பு மஞ்சையில். நான்காவது வினா, இருவாழ்விகள் எவ்வகை இரத்த விலங்குகள்? இருவாழ்விகள் எவ்வகை இரத்த விலங்குகள்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, குளிர் இரத்த விலங்குகள். ஐந்தாவது வினா, பாலூட்டிகள் பரப்பன எவ்வகை இரத்த விலங்குகள்? பாலூட்டிகள் மற்றும் பரப்பன எவ்வகை இரத்த விலங்குகள்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, வெப்ப இரத்த விலங்குகள். ஆறாவது வினா, எலும்பு முறிப்பு காய்ச்சல் என அழைக்கப்படும் நோய் எது? எலும்பு முறிப்பு காய்ச்சல் என அழைக்கப்படும் நோய் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, டெங்கு. ஏழாவது வினா, இரத்த சர்க்கரை நோய் சிகிச்சைக்கான இன்சுலின் எந்த தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பம். எட்டாவது வினா, இந்தியர்களின் இரத்தத்தில் இருக்க வேண்டிய விரும்பத்தக்க கொழுப்பின் அளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, 200. ஒன்பதாவது வினா, இரத்த வெள்ளை அணுக்கள் எங்கு உற்பத்தி ஆகிறது? இரத்த வெள்ளை அணுக்கள் எங்கு உற்பத்தி ஆகிறது? சரியான ஆப்ஷன் சி, இரண்டும், எலும்பு மஞ்சை மற்றும் நிணநீர் முடிச்சுகளில். பத்தாவது வினா, வெள்ளை அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, இரத்த புற்றுநோய். பதினோராவது வினா, இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப் எது? இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, கதிரியக்க இரும்பு 59. பன்னெண்டாவது வினா, கதிரியக்க பாதிப்பின் அளவானது 100 R என்ற அளவில் உள்ள போது உண்டாகும் பாதிப்பு யாது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, இரத்த புற்றுநோய். பதிமூணாவது வினா, அமைதியாக கொள்ளும் நோய் எது? அமைதியாக கொள்ளும் நோய் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, இரத்த அழுத்தம். பதினாலாவது வினா, இரத்த புற்றுநோய் லியூகேமியாவை குணப்படுத்தும் தாவரம் எது? இரத்த புற்றுநோய் லியூகேமியாவை குணப்படுத்தும் தாவரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, நித்திய கல்யாணி. பதினஞ்சாவது வினா, ஹீமோக்ளோபினில் உள்ளது என்ன? ஹீமோக்ளோபின் உள்ளது என்ன?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இரும்பு. பதினாறாவது ரத்தத்தின் பிஹெச் அளவை நிலைநிறுத்தும் உறுப்பு எது? ரத்தத்தின் பிஹெச் அளவை நிலைநிறுத்தும் உறுப்பு யாது? சரியான ஆப்ஷன் பி சிறுநீரகம். பதினேழாவது ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகமாகும் போது என்ன நிகழ்கிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ இன்சுலின் சுரக்கப்பட்டு குளுக்கோஸ் அளவு குறைக்கப்படுகிறது. பதினெட்டாவது கோல்கை உறுப்புகள் இல்லாத செல்கள் எவை? கோல்கை உறுப்புகள் இல்லாத செல்கள் எவை? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ரத்த சிவப்பணுக்கள். பத்தொன்பதாவது மனித இரத்தத்தின் பொதுவான பிஹெச் மதிப்பு யாது? மனித இரத்தத்தின் பொதுவான பிஹெச் மதிப்பு யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 7.4. இருபதாவது இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை குறைக்க செய்யும் நோய் எது? இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை குறைக்க செய்யும் நோய் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ டெங்கு காய்ச்சல். இருபத்தோராவது ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்பட காரணமான காரணி எது? ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்பட காரணமான காரணி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி வைட்டமின் சி குறைபாடு. இருபத்தி ரெண்டாவது இரும்பு சத்து குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது? இரும்பு சத்து குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி அனிமியா. இருபத்தி மூணாவது இரத்த சிவப்பணுக்களின் பெயர் என்ன? இரத்த சிவப்பணுக்களின் பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ எரித்ரோசைட்டுகள். இருபத்தி நாலாவது இரத்த வெள்ளை அணுக்களின் பெயர் என்ன? இரத்த வெள்ளை அணுக்களின் பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி லீகோசைட்டுகள். இருபத்தி அஞ்சாவது இரத்த தட்டுகளின் பெயர் என்ன? இரத்த தட்டுகளின் பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி த்ரம்போசைட். இருபத்தி ஆறாவது இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை யாது? இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 42 லட்சம் முதல் 65 லட்சம் வரை. இருபத்தி ஏழாவது இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை யாது? இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 8000 முதல் 10000 வரை. இருபத்தி எட்டாவது இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை யாது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 2,50,000 முதல் 4,00,000 வரை. இருபத்தி ஒன்பது இரத்த சிவப்பு அணுக்களின் ஆயுட்காலம் என்ன? இரத்த சிவப்பு அணுக்களின் ஆயுட்காலம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 120 நாட்கள். முப்பதாவது இரத்த வெள்ளை அணுக்களின் ஆயுட்காலம் என்ன? இரத்த வெள்ளை அணுக்களின் ஆயுட்காலம் என்ன?
இதற்கான சரியான சூழ்நிலை 2 அல்லது 4 வாரங்கள். 31வது வினா, இரத்த தட்டுகளின் ஆயுட்காலம் என்ன? இரத்த தட்டுகளின் ஆயுட்காலம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி 8 முதல் 10 நாட்கள். 32வது வினா, இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார்? இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கார்ல் லேண்ட்ஸ்டீனர். 33வது வினா, இரத்தத்தின் வகைகள் யாவை? இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஏ பி, ஏபி மற்றும் ஓ. 34வது வினா, இரத்த கொடையாளர் யார்? இரத்த கொடையாளர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஓ வகை. 35வது வினா, அனைவரிடமும் இரத்தம் பெறுபவர் யார்? அனைவரிடமும் இரத்தம் பெறுபவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஏபி வகை. 36வது வினா, ஏ வகை இரத்தத்தில் காணப்படும் ஆன்டிஜென் எது? ஏ வகை இரத்தத்தில் காணப்படும் ஆன்டிஜென் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஏ ஆன்டிஜென். 37வது வினா, பி வகை இரத்தத்தில் காணப்படும் ஆன்டிஜென் எது? பி வகை இரத்தத்தில் காணப்படும் ஆன்டிஜென் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பி ஆன்டிஜென். 38வது வினா, ஏபி வகை இரத்தத்தில் காணப்படும் ஆன்டிஜென் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஏ மற்றும் பி ஆன்டிஜென். 39வது வினா, ஓ வகை இரத்தத்தில் காணப்படும் ஆன்டிஜென் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஆன்டிஜென் இல்லை. 40வது வினா, ஏ வகை இரத்தத்தில் காணப்படும் ஆன்டிபாடி எது? ஏ வகை இரத்தத்தில் காணப்படும் ஆன்டிபாடி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஆன்டிபாடி. 41வது வினா, பி வகை இரத்தத்தில் காணப்படும் ஆன்டிபாடி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஏ ஆன்டிபாடி. 2வது வினா, ஓ வகை இரத்தத்தில் காணப்படும் ஆன்டிபாடி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி ஆன்டிபாடி. 43வது வினா, ஏபி வகை இரத்தத்தில் காணப்படும் ஆன்டிபாடி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஆன்டிபாடி இல்லை. 44வது வினா, மனிதனின் சராசரி இரத்த அழுத்தம் எவ்வளவு? மனிதனின் சராசரி இரத்த அழுத்தம் எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 120/80. 45வது வினா, நிறமிகளற்ற இரத்த செல் எது? நிறமிகளற்ற இரத்த செல் எது?
இதற்கான சரியான ஆப்ஷன் சி லீகோசைட்டுகள். நாற்பத்தாறாவதுனா ரத்தம் உறைதலுக்கு உதவுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி இரத்த தட்டுகள். நாற்பத்தி ஏழாவதுனா இரத்தத்தில் எவ்வளவு குளுக்கோஸ் இருக்க வேண்டும்? இரத்தத்தில் எவ்வளவு குளுக்கோஸ் இருக்க வேண்டும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 80 முதல் 120 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர். நாற்பத்தெட்டாவதுனா இரத்த சிவப்பணுக்கள் எங்கு அழிக்கப்படுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மண்ணீரலில். நாற்பத்தொன்பதுனா மனித உடலின் திரவ நிலையில் உள்ள இணைப்பு திசை யாது? மனித உடலில் திரவ நிலையில் உள்ள இணைப்பு திசை யாது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ரத்தம். ஐம்பதாவதுனா உட்கரு உள்ள இரத்த செல் எது? உட்கரு உள்ள இரத்த செல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ இரத்த வெள்ளை அணுக்கள். ஐம்பத்தொறாவதுனா பைபரினோஜன் முக்கிய பங்கு வகிப்பது எதில்? பைபரினோஜன் முக்கிய பங்கு வகிப்பது எதில்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி இரத்தம் உறைதலில். கடைசியினா இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் கருவி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஸ்பிக்மானோமீட்டர். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ரத்தம் அப்படி டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு 52 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மேலே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.